ஆக்ட்ரஸ் ஸ்ரீதிவ்யா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னும், அதனால் அவங்களுக்கு வர பட வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அது எல்லா விஷயத்துக்கும் ஸ்ரீதிவ்யா பதில் சொல்லியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் ஸ்ரீதிவ்யா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் மூலயமா தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருந்தாங்க. தொடர்ந்து அவங்க வெள்ளக்காரதுரை, ஜீவா, காக்கி சட்டை அப்படின்னு சொல்லிட்டு பல படங்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளாகவே இவங்களுக்கு பட வாய்ப்பு குறைஞ்சிட்டே தான் இருந்துச்சு. சினிமா விட்டு ஒட்டுமொத்தமாக விலகிதான் இருந்தாங்க. இந்த நிலையில தான் இவங்களுக்கு குடிப்பழக்கம் அதிகமாயிருச்சு அப்படின்னும், ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போதான் அதுலேருந்து மீண்டு வந்திருக்காங்க, இதுக்கப்புறமா சினிமா வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரபல பத்திரிகையாளரான பைல்வான் ரங்கநாதன் கூறியிருக்காரு. இதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ரீதிவ்யா ஒரு போஸ்ட் ஒன்றா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸை கேள்விப்பட்டிருந்தோம். ப்ளீஸ் தயவு செஞ்சு குடிக்காதீங்க, அது உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ண, அதுக்கு ஸ்ரீதிவ்யா ஸ்மைல் பண்ணுற மாதிரியான ஒரு எமோஜியை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து இந்த நியூஸ் ஃபேக் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது. தொடர்ந்து கமெண்ட் பண்ண இன்னொருத்தர், இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தீங்க, ஏதாவது கொகைக்குள்ளே மாட்டிகிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு யா கண்டிப்பாக அப்படி தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் நிறைய பேர் நிறைய கேள்வியை ஸ்ரீதிவ்யா கிட்டே கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் பொறுமையாகவும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் எப்போ உங்களை பிக் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும், உங்களை பார்க்குறதுக்காக நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நிறைய கமெண்ட்ஸை பதிவிட்டுருக்காங்க. ஸ்ரீதிவ்யா ஆல்ரெடி ஒரு மலையாள படத்தில் சின்னதாக ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து இப்போது ஜீவா கூட ரைட் அப்படிங்கிற படத்தில் நடித்து முடிச்சிருக்காங்க. படத்தோட ரிலீஸ்க்காக செம்ம ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ரீதிவ்யாவை அடுத்தடுத்து படத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸோட ஆசையாக இருக்குது.